ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் ஸ்ரீ விசிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ முழுக்க முழுக்க ஒரு ரெண்ட் இன்கம் வர மாதிரி இருக்க லொக்கேஷனில் இருக்க தான் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் அப்படின்ற ஒரு பெரிய ஜங்ஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தல. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடு ஆக்சஸ்லேருந்து ரொம்ப 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 நியர்பை, வித்தின் 50 மீட்டர்ஸ், 50 மீட்டர்ஸில் வித்தின் 1 மினிட்ஸில் நீங்கள் நடந்து போயிடலாம் சைட்டுக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எதுனா, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இல்லையா, இதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். கிரவுண்டு 1st, 2nd அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30x40 சைஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 30 ஃபீட் ஃபேண்டேஜ் ஆகும், 40 ஃபீட் ஒரு லென்த்தாகவும் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு சிஎம்டி லேண்டாக இருக்குது. இது வந்து கிரவுண்டு 1st, 2nd கட்டியிருக்காங்க, சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு வந்து ரெண்ட் இன்கம் வந்து ஒரு 35,000 வரும் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 30,000, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 25,000, கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபா, 100,000 பக்கம் உங்களுக்கு ரெண்ட் இன்கம் மட்டுமே வர மாதிரி அமைஞ்சிருக்கதான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே, இது மெயின் ரோடு ஆக்சஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நியர்பை. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வருது அப்படின்றத சொல்லலாம் ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேளச்சேரி டு தாம்பரம் ஸ்டேட் ஹைவே ரோடில் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது அப்படின்றதான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மணலால் கட்டப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஃபார் கமர்ஷியல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்ல முடியும். ஓகே, மேடவாக்கம் ஜங்ஷனும் அப்புறம் பஸ் ஸ்டாப்பும் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமே அப்படின்னு சொல்லலாம். வித்தின் ஒரு 50 மீட்டர்ஸ் to 100 மீட்டர்ஸ் அந்த கண்டிஷனில் தான் இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியும் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் அவங்களே எடுத்துக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணி ஏதோ அவங்க ஏதோ பண்ணுறாங்க, அதுக்காக அவங்களே அதுக்கும் ரெண்ட் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு ஐடி கம்பெனி இருந்தாங்க, இப்போ அவங்க வந்து வெக்கேட் பண்ணியிருக்காங்க, வெக்கேட் பண்ண சொல்லியிருக்கு வேறு ஒருத்தவங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியும். ஸோ மெயின் ரோடு ஆக்சஸ் நியர்பை இருக்குன்றனால ரெண்ட் இன்கமும் நல்ல ஒரு ரெண்ட் இன்கமும் வர மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றதையும் சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கோடி ரூபா மதிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியெல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு மெயின்லலாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு எலிவேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம் அதை. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி நியர்பை நல்லா ஸ்கூல்ஸ் இருக்கிறதையும் பார்ப்போம். ஆர்ச்சிட்ஸ் த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது, நாராயணா இ டெக்னோ ஸ்கூல்ஸ் இருக்குது, ஏகேஜே பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் சுஜய் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜான்ஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, தத்வா ப்ரீ ஸ்கூல் இருக்குது, வேளம்மாள் நியூ ஜென்ரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஜிக்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, இதில் நியர்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குதுன்னு சொல்லலாம், நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய லேண்ட்மார்க் வந்து நியர்பையாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியதுக்கு உண்டான விஷயமாக தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இதெல்லாம் நிறைய காலேஜ் கூட இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி. என்னென்ன காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா, இந்த காயம் வில்லேஜ் காலேஜ் ஃபார் மென் அப்படின்றது, அசன் மெமோரியல் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, ஸ்ரீ பவானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, முகமது சசாக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, சிவட் காலேஜ் இருக்குது, நியூ பிரின்சஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, ஸ்ரீ விக்னேஸ்வர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய காலேஜஸ் அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்குது அப்படின்றதையும் சொல்ல முடியும். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி மேடவாக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நியர்பை வந்து உங்களுக்கு வந்து பள்ளிக்கரணை சொல்லலாம், தாம்பரம் சொல்லலாம், இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சொல்லலாம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நியர்பை நிறைய லொக்கேஷனாக சுற்றி இருக்கிறதுல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மேடவாக்கம்ன்ற ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ தரமா என்னுடைய நம்பர் இதில் இருக்கும், நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு, தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வர எல்லாருக்கும் மனமாத நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்க நேர்கள் யாராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்க வீடியோ கிளியே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஆல் பர்சன்ஸ் சொல்லிட்டு, ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். உடனே நம்ம சேனலில் நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபராக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேறு ஏதாவது இருக்குது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் தாராளமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனலில் ஒரு 12,500 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க. அந்த உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கூட யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படலாம் இல்லையா? ஸோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி தரதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இந்த நேரத்தின் மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற
ஒரு சேனல் வச்சுருக்கோம். அது பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லோ பட்ஜெட்லாம் நிறைய போடுவோம். அதனால் அந்த பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் யாராவது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஸ்ரீவி பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பார்ட்மெண்ட் சேனல் ஸ்ரீவி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஃப்ளாட்டுக்காகவே வச்சுருக்கேன். அந்த சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது ஃப்ளாட் அது வந்து முழுக்க முழுக்க அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஓகே, தொடர்ந்து நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போயிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்க முடியல யூடியூப்பில். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குரூப்பில் உங்களுடைய பேர் பட்ஜெட் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போடுவோம். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பை.